ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு ஷூட் பண்ணுறதுக்காக கிளம்பியிருக்கேன், அதை தான் வீடியோவாக எடுத்திருக்கேன். நான் போட்டிருக்கிற ஆஃப் சாரி வந்து ஒரு சாரியில் ஸ்டிச் பண்ணது தான். சாரியில் வந்து பிங்க் கலர் முந்தானே பிங்க் கலர் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க, அதை கட் பண்ணி தோறு எடுத்துகிட்டு சாரியிலேயே வந்து ப்ளவுஸும் பாவாடையும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பிரின்சஸ் கட் பேக் ஓப்பன் வச்சு தாவணி வந்து கடையில் தனியாக வாங்கினது. தாவணி மட்டும் ப்ளெயினாக கட் பண்ணி வாங்கி இந்த லேஸ் ஓரமாக வச்சு அடிச்சிருக்கேன். மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு மேக்கப்பில் சிடிஎம் ப்ராசஸ் சி கிளென்சிங் டீ டோனர் எம் மாய்ஸ்சரைசிங் ப்ளம்மோட மாய்ஸ்சரைசிங் க்ரீம் தான் எடுத்திருக்கேன். இந்த மாய்ஸ்சரைசர் வந்து ஆயிலி மாதிரி இருக்கும், ட்ரையாக இருக்காது. ஸோ ஒரு கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரைமர் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க வந்து இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணாதீங்க. ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க வேணால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஓவர் காஸ்ட்டு 500 மேலே வரும்னு நினைக்கிறேன், எனக்கு ரேட் ஞாபகம் இல்லை. இந்த ப்ரைமர் வந்து நல்லா ஃப்ளாலெஸ் லுக் கொடுக்கும். இதை வந்து ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ட்ரையாக தான் இருக்கும், கை வச்சு அப்ளை பண்ணால் ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். குவான்டிட்டி கம்மியாக எடுத்து ப்ரஷ் வச்சு ஃபுல் ஃபேஸ் அப்ளை பண்ணிக்கிட்டு இது நம்ம கலர் கரெக்டர் போகலாம். எனக்கு வந்து டார்க் சர்க்கிள் இருக்குது, கொஞ்சம் நிறையவே இருக்குது. அதனால் அப்ளை பண்ணி நல்லா ப்ளெண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபவுண்டேஷன் போகலாம். ஆரஞ்ச் கலர் கரெக்டர் எடுத்திருக்கேன். ப்ரஷ் வச்சு நல்லா ப்ளெண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபவுண்டேஷன் ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி ப்ரெஷ் வச்சு அப்ளை பண்ணி ப்ளெண்டர் வச்சு எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் எடுத்து லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் காம்பாக்ட் போகலாம். லைட்டாக ஒரு பீச் கலர் ஐஷேடோ எடுத்து போட்டுக்கிட்டே, எனக்கு ஐஷேடோ ரொம்ப யூஸ் பண்ணுறது எனக்கு பிடிக்காது, மற்றவங்களுக்கு யூஸ் பண்ணுவோம், எனக்கு யூஸ் பண்ணுறது பிடிக்காது, என்ன ரொம்ப ஓவராக இருக்கிற மாதிரி தெரியும். லைட்டாக மேக்கப்புங்கிறதுக்காக லைட்டாக அப்ளை பண்ணிக்கிட்டு அப்புறம் ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணிக்கலாம். எனக்கு ஐப்ரோ வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஏன்னா எனக்கு வந்து அடர்த்தி கம்மியாக இருக்குது. ப்ரோ ஃபில் பண்ணால் அந்த ஐப்ரோ ஷேப்புக்கு பண்ணால் நல்லாயிருக்கும் பாருங்கள். இப்போ வந்து லிப்ஸ்டிக் போடாமல் ஃபேஸ் பார்க்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஏன்னா மேக்கப் பண்ணாலே லிப்ஸ்டிக் கண்டிப்பாக போடணும். இப்போ ஐலைனர் போட்டுக்கலாம். ஐலைனர் போட்டு கண்டிப்பாக இன்றைக்கி வந்து லாஸ்ட்டு ஷூட்டில் வந்து நான் ஐலேஷஸ் வைக்கல, சாரி கட்டி ஒரு வெஸ்டர்ன் லுக் மாதிரி பண்ணியிருந்தேன் இல்லையா, ஐலேஷஸ் வைக்கல. இன்றைக்கி வச்சுருவோம் பாருங்கள், ஒரு கண்ணுக்கு வச்சுட்டேன், அடுத்த கண்ணுக்கும் வச்சிடலாம். அப்புறம் வந்து லிப் லைனர் போட்டுடலாம். லிப் லைனர் போட்டு லிப்ஸ்டிக் போட்டு மேக்கப் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். லிப் லைனரும் நான் அதிகமாகலாம் யூஸ் பண்ண மாட்டேன், சென்னைக்கு ஒரு மேக்கப் விலாக் மாதிரி எடுக்கிறோமே, இதெல்லாம் கண்டிப்பாக கம்பல்சரி போடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் போட்டேன். இடையில டீ கொடுத்தாங்க, அப்படியே வாங்கி குடிச்சிட்டு திரும்ப வந்து நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம். லிப்ஸ்டிக் ஃபில் பண்ணிடலாம். மேக்கப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது கேர்ள்ஸ்க்கு வந்து இது பார்த்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தெரியாதவங்களுக்கு இப்போல்லாம் யார் தெரியாமல் இருக்கா, மேக்கப் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, இருந்தாலும் எடுத்து போடுவோமே அப்படின்னு போட்டிருக்கேன். மேக்கப் முன்னாடி எப்படி இருக்குது, மேக்கப் அப்புறம் எப்படி இருக்குது. ஒரு லைட் பீச் கலர் மாதிரி லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து நம்ம வந்து ப்ளஷ் பண்ணிக்கலாம், ப்ளஷ் ஹைலைட்டர் இதெல்லாம் போட்டுக்கலாம். அதுதான் வந்து மேக்கப்பே ஃபினிஷ் பண்ணும். கொஞ்சம் நேரம் கூட வாய மூடாமல் பேசிகிட்டே இருக்கேன் பாருங்கள், என்ன பண்ணுறது. நம்ம பேசினாலும் நான் 4 வார்த்தை பேசினாலும் கரெக்டாக தான் பேசுவேன், ஆனால் சுற்றி இருக்கவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. எங்கேயுமே யார் நியாயத்தை பேசுகிறாங்களோ அதெல்லாம் யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. சும்மா அடிச்சு விட்டு சீனை போடுறவங்கள தான் வந்து பேச விட்டு கேட்பாங்க. நம்ம நியாயத்தை பேசுகிறவங்களுக்கெல்லாம் வந்து எங்கேயுமே காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. எந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா? ப்ளஷ் பண்ணியாச்சு, ஹைலைட்டர் போட்டாச்சு, ஹேர் ஸ்டைல் வந்து இன்றைக்கி ப்ரொஃபஷ்னலாக பண்ணலை, சும்மா ரெகுலராக எப்போது பண்ணுற மாதிரி பண்ணேன். க்ரிம்பிங் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. ஃபைனலாக மேக்கப் ஃபிக்ஸர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்னல, நான் வந்து ஷூட்டுக்கு நான் எனக்கு மேக்கப் பண்ணும்போது மேக்கப் ஃபிக்ஸர்லாம் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரேலாம் யூஸ் பண்ண மாட்டேன், ஆனால் இன்றைக்கி ஒரு வீடியோவாக எடுக்கிறோம் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியணுங்கிறதுக்காக பண்ணினேன். பாருங்கள், நல்ல ஒரு கிளாஸி லுக் வந்துருச்சு. காஜல் லைட்டாக போட்டுக்கிட்டே, எனக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவ் வைஸ், காஜல் போட்டாலே கண்ணீர் வரும். ஆனால் மேக்கப் கம்ப்ளீட் பண்ணணும், ஒரு ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுக்குறோம் இல்லையா. எனக்கு பக்கத்தில் இருந்தாங்க ரெண்டு அக்கா, அவங்க ரெண்டு பேர், அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்காக பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதனால் அப்புறம் மஸ்காரா போட்டிக்கலாம், அப்புறம் ஹேர் ஸ்டைல் போயிடலாம். ஹேர் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணேன், பண்ணி ஒரு நார்மலாக எப்போதும் போடுற மாதிரி எடுத்து ஹேர் எடுத்து ஹேர் பின் கொத்தி பின்னியாச்சு. பின்னிட்டு இந்த நெக் செட் வந்து போட்டேன், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஜுவல் செட்டு ஃபஸ்ட் டைம் இந்த செட் வந்து போட்டேன். ஜுவல் செட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம ஷாப்பில் உள்ளது தான். இதில் வந்து நெக் பீஸும் இயரிங்கும் மட்டும்தான் உண்டு, இதுக்கு மேட்சாக நம்மக்கிட்ட வந்து நெத்தி சுட்டி தனியாக முன்னாடியே வாங்கினது இருந்துச்சு, அதையும் வச்சுக்கிட்டேன். அப்புறம் ஹிப் பெல்ட்டும் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு இதெல்லாம் மேட்ச் ஆகுமான்னு தோணுச்சு, அதுக்கப்புறம் பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு. ட்ரெஸ் எப்படி இருக்குது, ஜுவல்ஸ் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த ப்ளவுஸே வந்து குத்து மதிப்பாக வச்சு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணேன். கொஞ்சம் பெருசாக லூஸாக தான் இருந்துச்சு. ஓகே பரவாயில்ல, அளவே இல்லாமல் வெட்டி தைச்சது பிரியேஷன் தானே. லுக்கு மேக்கப் லுக் எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கிளாஸி லுக் வந்திருக்கா? இது வந்து ரொம்ப சிம்பிள் நார்மல் மேக்கப் தான். நான் நெக்குக்கு வந்து எந்த ஒரு லூஸ் பவுடரோ காம்பேக்டோ ஃபவுண்டேஷன் எதுவுமே போடலை பாருங்கள். கழுத்துக்கும் ஃபேஸுக்கும் கலர் வந்து மேட்ச் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா. ஷூட் பண்ண போகிறோம், அதுக்கே மேக்கப் ப்ராடக்டை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஹாஃப் அன் அவர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு திரும்ப ரிமூவ் பண்ண, அதுக்கு எதுக்கு கழுத்துக்கு போட்டுக்கிட்டு, நான் கழுத்துக்கு போடலை, எப்போதுமே கழுத்துக்கு போட மாட்டேன். பிரைடுக்கு வேணால் போட்டு விடுவேன், ஆனால் எனக்கு நான் எப்போதுமே போட மாட்டேன். பாருங்கள் கலர் மேட்ச் பண்ணிட்டேன், ஒரு டிஃப்ரெண்ட்டுமே தெரியலை. நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இந்த வீடியோவும் லைக் பண்ணிடுங்க, உங்களோட ஒப்பீனியனையும் கமெண்ட் பண்ணுங்கள். பேங்கிள் போட மறந்துட்டேன், ஏன்னா ரெகுலராக போட்டால் தானே ஞாபகம் இருக்கும், நான் போடவே மாட்டேனே. அந்த வளையல் பார்த்தீங்களா, இது வந்து சென்னையில் வாங்கினா ரொம்பவே அழகான வளையல், ஆனந்தம் வளையல்னு சொல்லுவாங்க. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஆனந்தம் வளையல்னு வந்துச்சு, அதை பார்த்தோம்னா அதை ரெண்டு செட் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் மேடையில் மிக்சிங் எல்லாமே வந்து மீசோவில் வாங்கினது, ரீசெண்டாக வீடியோ கூட போட்டிருந்தேன். ரொம்ப கம்மி ப்ரைஸில் எல்லா கலர்லேயுமே உள்ள பேங்கிள் செட்ஸ் வந்து வாங்கியிருந்தேன், அதுலேருந்து எடுத்து உள்ளே கொடுத்து போட்டாச்சு. பூ வந்து மல்லிகைப்பூ கொஞ்சம் வாங்கியிருந்தோம், அப்புறம் அரளிப்பூ பிங்க் கலரில் வச்சு மிக்ஸ் பண்ணி ஏதாவது பண்ணலாங்கிற மாதிரி பண்ணேன். அது வந்து கட்டாமல் வாங்கிட்டு வந்துட்டாங்க, ஏதோ அப்போ தோணுனதை அவசரத்துக்கு வச்சாச்சு. ஈவினிங் ஆகிட்டு இருட்டதுக்குள்ளே ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படிங்கிறக்காக அவசர அவசரமாக ஏதோ பண்ணிட்டோம். பூவெல்லாம் வச்சுட்டு அப்புறம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தேன், அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன், யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடுறேன்னா என்னென்னு எனக்கு தெரியாது, ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். என்னையும் பிடிச்சி என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை என் வீடியோ பார்த்து லைக் போட்டு என் மேலே அன்போடு அக்கா தங்கச்சி ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி அன்போடு கமெண்ட் பண்ணுறீங்க, உண்மையிலே உங்களுக்கு நான் என்ன சொல்லணும்னு தெரில, நன்றி. அப்புறம் நீங்களும் என் குடும்பத்தில் ஒரு ஆள் மாதிரி தான் உங்களை நான் நினச்சிட்ருக்கேன். நேரில் பார்க்காம இருக்கலாம், என்ன நீங்கள் பார்க்குறீங்க உங்களை நான் பார்க்காம இருக்கலாம், ஆனால் நீங்கள் எப்போதும் என் மனசில் இருக்கீங்க, உண்மையிலே உங்களுக்குலாம் ரொம்ப நல்ல மனசு. யாருனே தெரியாத என் மேலே அன்போடு கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து உண்மையிலே நல்ல உள்ளம் தான். நிரந்தரமில்லாத அந்த வாழ்க்கையில் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து அன்பை காட்டணும், அன்பாக இருக்கணும், யாருக்கும் வந்து தப்பாக கமெண்ட் பண்ணக்கூடாது, பிடிச்சிருந்தால் அன்பாக பேசலாம் அவ்வளோதான். நெகட்டிவாக வந்து அவங்க ஒருத்தவங்க மனசு புண்படுற மாதிரி பேசக்கூடாது. என் மேலே அன்பாக கமெண்ட் பண்ணுறீங்க, அந்த ஒவ்வொரு கமெண்ட்டையும் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நெகட்டிவ் கமெண்ட்டை வந்து பார்த்து நான் கவலைப்பட மாட்டேன், அன்போடு நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதை பார்த்து அப்படி ஒரு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த கமெண்ட்டை பார்த்தோன்னே எனக்கு மனசில் அப்படி ஒரு சந்தோஷம் வரும், ஒரு சிரிப்பு வரும். என்ன சந்தோஷப்படுத்தி பார்க்குற நீங்கள் வந்து உண்மையிலே நீங்கள் எப்போதுமே நல்லா இருக்கணும், எப்போதுமே என் மனசில் இருக்கீங்க, என் குடும்பத்தில் ஒரு ஆளாக இருக்கீங்க. எனக்கு 100 கமெண்ட்டோ 1000 கமெண்ட்டோ அப்படி வரல, 4 பேர் பண்ணாலும் ஒரு 4-5 பேர் இருக்காங்க ரெகுலராக பண்ணுறவங்க. அந்த 4-5 கமெண்ட்டே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஒவ்வொரு வீடியோலுமே அவங்க கமெண்ட்டை வந்து எதிர்பார்த்துட்ருப்பேன், பார்த்ததுமே என் மனசில் அப்படி ஒரு சந்தோஷம் சிரிப்பு வரும். அது போது எனக்கு 500-1000 கமெண்ட் வேண்டாம், ஒரு அன்பாக ஒரு 4-5 கமெண்ட் வர்றது எனக்கு ரொம்ப 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 பெரிய விஷயம். என் வாழ்க்கையில் என்ன நல்லது நடந்தாலும் உங்கள் எல்லோரையும் நான் இன்வைட் பண்ணுவேன், கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வரணும், உங்களை எப்போதுமே நான் மறக்க மாட்டேன், கண்டிப்பாக நம்ம எல்லோரும் ஒரு நாள் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, சி யூ, லவ் யூ, தேங்க்யூ, டேக் கேர்.